முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி ஆறுமே. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை. நாளைய தினம் 23/7/2024 ஆடி மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை. இப்போது நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடு வந்து நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம், அல்லது என்னால் இந்த வாரம் செய்ய முடியல அப்படிங்கிற காரணம் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமையிலும் பண்ணலாம். இந்த ஆடி மாதத்தில் மொத்தம் 4 செவ்வாய்க்கிழமை, 5 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. ஸோ இந்த வழிபாடை நீங்கள் என்னைக்கு வேணாலும் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது. இந்த வழிபாடு அப்படிங்கிறது முருகனுக்கும் உரிய ஒரு வழிபாடாக இருக்கும், அம்பிகைக்கும் உரிய ஒரு வழிபாடாக இருக்குங்க. ஏன்னா இந்த வழிபாட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் விரலி மஞ்சள், அதாவது கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இரண்டு மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்து தான் நம்ம செய்ய போகிறோம். மஞ்சள் இதை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்முடைய குடும்பத்திற்கு நல்லது. இந்த மஞ்சள் பொடியை பயன்படுத்தி மஞ்சள் தீபம் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுவது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், பிணக்குகள், வாக்குவாதங்கள் இவை எல்லாவற்றையும் நீக்கி நல்ல ஒரு ஒற்றுமையை அப்படிங்கிறது அதிகரிக்கும். நிறைய பேர் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளார நிறைய கோல்டு வார் அப்படிங்கிற ஒரு அமைதியான பூசல் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வாக்குவாதம், சைலண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் இவங்க அவங்க மேலே பயங்கர கோபத்தில் இருப்பாங்க, அவங்க இவங்க மேலே பயங்கர கோபத்தில் இருப்பாங்க, எப்போ ஒருத்தவங்களை ஒருத்தவங்க கீழே இறக்கலாம் அப்படிங்கிற காரணத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியான கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிணக்குகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். திருமண தடைகள் எல்லாம் நீங்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் தடை, என்ன சுபகாரிய எந்த சுப நிகழ்ச்சிகள் தடையாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கைகூடும். திருமண தடையா, நல்ல வேலை கிடைப்பதில் உங்களுக்கு தடையா, குழந்தை பாக்கியத்தில் உங்களுக்கு தடையா, இது எல்லாமே உங்களுக்கு நடைபெறும். நிறைய பேர் அரசாங்க வேலை வேண்டும் அப்படின்னு இருக்கிறாங்க, அதில் உங்களுக்கு தடையா, அது வந்து உங்களுக்கு நடக்கும். இல்லை கணவர் வந்து குடிக்கிறார், அந்த குடியை நிறுத்தணும், அந்த குடிப்பு பழக்கம்தான் என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு நிறைய பெண்கள் இருப்பாங்க. கணவர் மற்றொரு பெண்ணோட தொடர்பு கொண்டிருக்கிறார், அதுதான் எனக்கு தடையாக இருக்கிறது. தடையாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கலைந்தெறிந்து நல்ல ஒரு சுபமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடியது தான் இந்த மஞ்சள் தீப வழிபாடு. அதனால் இந்த ஆடி மாதத்தில் நமக்கு 4 அற்புதமான நாட்கள் கிடைத்திருக்கிறது. சரிங்க, இதை எந்த நேரத்தில் நாங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலையும் செய்யலாம், காலை நேரங்கள்லையும் நீங்கள் செய்யலாம். காலை 11 மணி வரைக்கும் நீங்கள் ஏற்றலாம். உச்சி வேலையில் அந்த மதிய நேரத்தில் நீங்கள் இதை ஏற்ற வேண்டாம். அதே மாதிரி மாலை 6 மணிலேருந்து நீங்கள் 8 மணி வரைக்கும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த மஞ்சள் தீப வழிபாடு செய்து அதற்கு நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது மேலும் பல நல்ல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. நீங்கள் மஞ்சள் பொடியை வச்சு இந்த தீப வழிபாடும் செய்யலாம், அல்லது விரலி மஞ்சள் மாலை கட்டி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படங்களுக்கு நீங்கள் மாலையாக போடலாம். அப்படி நீங்கள் போடும்பொழுது அம்பாள் மனம் மகிழ்ந்து நீங்கள் வேண்டிய வரங்களை அள்ளித்தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்பிகை மாதம், அவங்களுக்கு மஞ்சள் காப்பு சூட்டுவது, அது மாதிரி மஞ்சள் மாலை, விரலி மஞ்சளில் மாலை கட்டி போடுவது. உங்களுடைய வீட்டு சாமி, அதாவது அம்பாள் படமோ அல்லது சிலையோ எந்த அளவில் இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி 3, 5, 7, 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் விரலி மஞ்சளை மஞ்சள் கயிறில் அழகாக கட்டி நீங்கள் மாலையாக போடும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சரிங்களா, இப்போ வாங்க அந்த மஞ்சள் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது நம்ம ஒரு சின்ன தட்டில் கஸ்தூரி மஞ்சள் நான் எடுத்துருக்கிறேன். சமையல் மஞ்சள் எடுக்காதீங்க, கஸ்தூரி மஞ்சள் தான் ரொம்ப நல்லது இதை மாதிரி மஞ்சள் தீபம் ஏற்றுவது.
ஏன்னா நம்ம மஞ்சள் தீபமே ஆடி செவ்வாயில் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அதனால் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வாங்கி நீங்கள் ஏற்றுங்க. இந்த தீபம் ஏற்றிய பிறகு இதை வந்து நம்ம தான் பயன்படுத்தணும். மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்தளிப்பது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. நம்ம முகத்தில் பூசுவதற்கும் அதுக்கப்புறம் தாலி சரடில் வந்து பூசுவதற்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இல்லைங்க, முகத்தில் இப்போல்லாம் இந்த காலத்தில் யாருங்க பூசுகிறாங்க, வேலைக்கு போகும்போதெல்லாம் இதை முகத்திலலாம் பூச முடியாது அப்படின்னா நீங்கள் உள்ளங்கைகளில் தினம்தோறுமே கொஞ்சம் எடுத்து பூசுவது, அதுக்கப்புறம் உங்களுடைய கால் கட்டை விரல் இருக்குது இல்லையா, அந்த ரெண்டு விரலில் மட்டும் நீங்கள் பூசினாலே போதும், எந்த கெட்டதும் நம்மளை வந்து அண்டவே அண்டாது. அதனால் இதை நீங்கள் செய்யலாம். இதற்கு மேலே நான் வந்து ஒரு பித்தளை அகல் தான் எடுத்துருக்கிறேன். நீங்களும் பித்தளை தீபம் ஏதாவது சின்ன தீபம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. காமாட்சி அம்மன் கஜலட்சுமி அம்மன் விளக்கில் ஏற்றலாமானா நீங்கள் நிறைய மஞ்சள் அந்த தட்டில் வைக்கணும். அதனால் அகல் வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து கசியும். இதில் இல்லைங்க, என்கிட்ட பித்தளை இல்லை அகல் மட்டும்தான் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு வெற்றிலையை வச்சு அதற்கு மேலே அகல் தீபம் ஏற்றலாம். நான் இப்போ இப்படியே வச்சு ஏற்ற போகிறேன். நேரமும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து காலையில் 11 மணி வரைக்கும் ஏற்றலாம். அதே மாதிரி மாலை 6 மணிலேருந்து 8-9 மணி வரை இதை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. ஏதாவது ஒரு வேளை ஏற்றினாலே உங்களுக்கு போதுமானது. இப்போ நம்ம இதை ஏற்றிடலாம். இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றி வச்சாச்சுங்க. இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றிட்டு இதற்கு முன்பு ஒரு வெற்றிலை வைத்து அதில் குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது செய்யணும். குங்கும அர்ச்சனை எப்படி செய்வதுனா ரொம்ப ஈஸி. குங்குமத்தை எடுத்து இந்த இரண்டு விரல்களாலும் குங்குமத்தை எடுத்து நீங்கள் இந்த வெற்றிலையில் வைக்க வேண்டியதான். அவ்வளோதான் நீங்கள் செய்யணும். இந்த மஞ்சள் தீபம் வந்து, மஞ்சள் வந்து சக்தியோட அம்சம். இந்த அக்னி, இந்த சுடர் என்பது சிவனோட அம்சம். ஸோ சக்தியும் சிவனும் சேர்ந்திருப்பது இந்த மஞ்சள் தீபத்தோட ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கும் குங்கும அர்ச்சனை செய்வது மாதிரி ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாருமே நாளைக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி, ஒரு 1/2 hour நீங்கள் ஒதுக்கினா போதும், நிச்சயமாக சுத்தபத்தமாக இருந்து இந்த மஞ்சள் தீப வழிபாடு ஆடி முதல் வெள்ளியிலே செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த மஞ்சள் மாலை. இந்த மஞ்சள் மாலையை நீங்களே உங்கள் கைப்பட கட்டுங்க. விரலி மஞ்சள் தான் வாங்கணும். இது வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வச்சு கொடுத்துருப்பாங்க சரிங்களா, தாம்பாளம் வச்சு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்திருக்கிற மஞ்சளை நம்ம எடுத்து நம்ம வீட்டு தெய்வத்துக்கு கட்டக்கூடாது. நீங்கள் புதுசாக ஒரு 50 விரலி மஞ்சள், இந்த நீட்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை வாங்கி ஒரு மஞ்சள் சரடு வாங்கி நீங்கள் அதில் வந்து புதுசாக கட்டி நீங்கள் போடுறது தான் நல்லது. இது வந்து நான் ஏற்கனவே கட்டி வச்சுருந்தேன், இப்போ டெமோ பர்பஸ்க்கு அதையே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது ஏற்கனவே நான் வந்து அம்மாள் படத்துக்கு போட்டிருந்தது தான், இதை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து புதுசாக கட்டிக்கோங்க. நீங்கள் 3, 5, 7, 9 அப்படிங்கிற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் கட்டி உங்கள் வீட்டு அம்பாளுக்கு நீங்கள் மாலையாக போடலாம். ஆடி மாதம் முடியுது இல்லையா, முடியும் தருணத்தில் நீங்கள் இந்த மாலையை எடுத்துகிட்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்து அந்த அம்பாள் காலடியில் வச்சு நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். வாங்கி நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் இந்த ஆடி செவ்வாயில் மஞ்சள் சம்பந்தமான இந்த வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு பல வகையிலையும் உதவி செய்யும். இதெல்லாம் ரொம்ப எளிய வழிபாடுகள், நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் நல்ல பலன் உங்களுக்கு தரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.